சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னை ரொம்ப ராவடி பண்ணிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா யாருன்னு? நம்மளை ரொம்ப ராவடி பண்ணுறாங்க. ஓகே பிரிப்பேர், ஒரு ரெண்டு நிமிஷம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 22 நாள் பக்கம் ஆயிருக்கு நம்மளோட விரதம். ஸோ இந்த விரதத்தில் 22 நாளில் எனக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸும், ஸோ எனக்கு நடந்த சில வந்து ஒரு குட்டு அண்டு சில ஒரு பேட் மெமரிஸ், குட் மெமரிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. சோதனை பேட் மெமரிஸ் சொல்லக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வாய் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி அமைதியாக இருக்கணும், எங்கெங்கே எப்படி பேசணும், என்னன்றது, எங்கே பேசக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எங்கெங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு இந்த 22 நாளில் நடந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மேபி நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவர் புதுசாக இருக்கீங்க, அவர் புதுசாக மாலை போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்ததுன்னா இதை எப்படி தாக்க பிடிக்கணும், இதை எப்படி இல்லை மூவ் ஆன் பண்ணிட்டு வரன்றது மறக்காமல் நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோ. ஸோ நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டே 1 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ டே 1லேருந்து டே 22 வரைக்கும் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 1 வீடியோ டே 1 வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ, நான் எப்படி மாலை போட்டுறேன், எப்படி அந்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை போய் என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. டே 2லேருந்து டே 22 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஷார்ட்ஸாக இருக்குது. அதாவது அப்படின்னா டெய்லி மார்னிங் நான் எந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் பூஜை, ஸோ வீட்டில் முடிச்சுட்டு கோயிலுக்கு, இது ரெண்டு என்ன பண்ணுறன்றது தான் நான் ஷார்ட்ஸாக நான் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது லிங்க் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்க வேணாம், ரெண்டு வே சொல்கிறேன். ஒன்று பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி சபரிமலை 2024ன்றது இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லிங்க், 1 by 1 கொடுத்துருக்கேன். எல்லாமே வரிசையாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை மேபி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் சபரிமலைக்கு மாலை போட்டால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் பண்ணியிருக்கேன், நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதை தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா டே 1 இருக்க ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக என்னோட கேங்கில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 பேர் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த 5 பேர்த்தில் வந்து 5 பேருமே சபரிமலைக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் போட்டு, நாங்கள் 5 பேர் மட்டுமே போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கேங்கில் சுரேஷ்ன்றவங்க தான் வந்து குருசாமி இருக்கும், அதாவது வந்து 12-11 வருஷம் பக்கம் போயிருக்காரு அவர். அவர் போனதுனால அவர் மூலிமா நம்ம மாலை போடுக்கலாம் அப்படின்றத நான் சேலமில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் தான் நாங்கள் அந்த மலையை போட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த மாலை போடும்போதெல்லாம் எங்களுக்கு நல்லா மாலை வாங்கும் போதும் சரி, மாலை போடும்போது சரி, அது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு ஜாலியாகவும் இருந்தது. டே 1லேருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய சொன்னாங்க. எப்படி அப்படின்னா நம்ம வெளியில் சாப்பிடக்கூடாது, வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இது சாப்பிடணும், ப்ளஸ் வந்து நான்வெஜ் மிக்ஸான ஹோட்டல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய ஐடியா கொடுத்துருந்தாங்க, நிறைய நம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஆச்சு. இது வந்து எப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப்ஸில் சொன்னாலும் ஒரு செட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம், உங்களுக்கு சாப்பிடணும்னு தோச்சு நீங்கள் சாப்பிட்ருங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க அப்படின்னு ஒரு செட்டாக சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அரிசி வகையானது நீங்கள் ஒரு டைம் தான் சாப்பிட்ணும், மதியானம் மட்டும் தான் சாப்பிடணும், காலையிலையும் அந்த நைட்டும் வந்து நீங்கள் இது தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அது ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க, மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்கும் அண்ட் மார்னிங்கும் ஃப்ரூட்டாக சாப்பிட்டுக்கோங்க, அது நல்லது. பட் இதெல்லாம் எந்த ரீசனுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த காலத்தில் சபரிமலையில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கடைகள் கிடையாது, போயிட்டு வரும்போது நமக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட் வந்து இங்கே நம்ம விரதமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அங்கே போகும்போது அந்த மலைகளும் காடுகளும் ஏறி நம்ம தாண்டி போயிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு அந்த சாப்பாடு கண்ட்ரோல்ன்றது நமக்கு இங்கே பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் சொல்லிடுறேன். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், என்ன அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும், கோவிலுக்கு போகணும், வீட்டில் பூஜை பண்ணணும், ஈவினிங் எழுந்திரிச்சு குளிக்கணும், கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த 22 நாளுமே வந்து டே 1 தவிர, ஏன்னா டே 1 வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கோயிலில் தான் இருந்தோம். டே 1லேருந்து டே 22 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயம் மட்டும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சாப்பாடு மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃப்ரூட்ஸும் வாங்கி நான் சமாளிச்சுட்டு நான் போயிட்டு வந்துட்டு அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. தூங்குறது, இது வந்து தூங்குறது எப்படி அப்படின்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா தூங்குறது வந்து இட்ஸ் அ ஃபைன். நான் இவ்வளோ நாள் வந்து பில்லோ இல்லாமல் தூங்குறதே சரித்திரமே கிடையாது. பில்லோ எனக்கு வந்து கண்டிப்பாக 3 பில்லோ வேணும். எப்படின்னா
தலைக்கு ஒன்று, காலுக்கு ரெண்டு. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஒரு பில்லோ வேணும், அந்த பக்கம் திரும்பினா எனக்கு அந்த பக்கம் ஒரு பில்லோ வேணும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். பில்லோ இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரு பர்சன் நான். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்காக, அதை முக்கியமாக ஐயப்பனுக்காக இப்போ நம்ம பில்லோ இல்லாமல் தூங்குறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஆனால் அது பழகிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ரீசனுக்கு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் நம்மளை அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அந்த டைமில் அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி பெட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சபரிமலை போகிறோம், ஒரு வாரம் பக்கம் நம்ம போகிறோமே ட்ரிப்பு, நம்ம சாமி சரணம் ட்ரிப்புன்னு சொல்லக்கூடாது, கோவிலில் வந்து நம்ம ஐயப்பனை தரிசிக்க போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல பெட்டு தலைவணை இதெல்லாம் கிடைக்காதனால அங்கே வந்து நம்ம தரையிலையோ கிடைக்கிற இடத்துலையோ பார்த்து தூங்கி அழிச்சு தான் நம்ம வரணும். அந்த ரீசனுக்காக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பட் அது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதை தப்பு நான் சொல்லலை. பட் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, செருப்பு போடுறது, செருப்பு போடாமல் இருக்கிறது ரீசனாக இருக்குது. கரெக்டாக ஒரு ரீசன் சொல்லலாம், ஓகே சபரிமலைக்கு நம்ம மாலை போட்டிருக்கோம், ப்ராப்பராக விரதம் இருக்கிறதுக்கு நம்ம செருப்பு போடாமல் வர்றது அது ஒரு நல்லது, நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து அது வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா நம்மலாம் வந்து ஷூவு செருப்பு இதெல்லாம் போட்டு ஐடி கம்பெனி பிபிஓ இங்கே அங்கங்கே போய்ட்டு வரோம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் கூட செருப்பு புதுசு புதுசாக வாங்குறதும் சரி ஷூ புதுசு புதுசாக வாங்குறதும். இது வந்து இந்த சபரிமலைக்கு போடும்போது இந்த விஷயத்த நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற ஒரே விஷயம் இந்த இது தான். காலத்தில் வந்து மலைகள் காடுகள்லாம் ஏறி நம்ம போயிட்டு வரதுனால செருப்பு, இப்போலாம் என்னென்னா இந்த பம்பாலிருந்து சம்திங், எனக்கு இடம் சரியாக தெரியல, மேபி நான் இடம் தப்பாக சொன்ன மறக்காமல் நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். பம்பையிலிருந்தோ வேறு எங்கேயோ இடத்துல இருந்தோ நம்ம வண்டி நிறுத்திட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம இதுக்கு போகலாம், நம்ம நடந்து போகலாம் அப்படின்னா மேடு மாதிரி தான் இருக்கும் நம்ம நடந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 48 miles நம்ம நடந்து போகிறது ஒரு ரீசன்னால, இப்போ நம்ம ரெகுலர் லைஃப்பில் 41 days அல்லது 45 days நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா அந்த விரதத்துக்காக நம்ம செருப்போடாக இருந்ததுன்னா 48 miles நமக்கு நடக்கும்போது பெரிய விஷயமா தெரியாதுன்றதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட பொழுதுபோக்குக்கு அங்கே எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே செய்கிற மாதிரி இருந்தால் கூட சாமி சம்மந்தப்பட்ட பாட்டும் சரி சாமி சம்மந்தப்பட்ட படமும் சரி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு, நம்மளோட பொழுதுபோக்குக்காக சினிமா பாட்டு கேட்குறதோ சினிமா படம் பார்க்குறதோ இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பிக் பாஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது விஷயமா இருந்தாலும் சரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃபாக நான் சினிமா பாட்டு நான் கேட்குறதில்லை, சினிமா பார்த்து டிவி பார்க்குறதில்ல, படம் பார்க்குறது கிடையாது, இது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா பேசிக்காகவே நான் அதிகமாக டிவி அடிக்ட் கிடையாது. அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் பாருங்கள், தூங்குறதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அதிலே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். காலையில் விடிய காத்தால் நம்ம சீக்கிரமாக எழுந்திருச்சு சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது வந்து பெட்ஷீட்லாம் எடுத்து நம்ம எப்படியும் பில்லை வைக்க போகிறதில்ல, இது இல்லை பெட் இல்லை இது தான் பெட்ஷீட் தான், பெட்ஷீட்லாம் பாய் சொல்கிறாங்க, பாய் மேபி யூஸ் பண்ணுறதா நம்ம பாய் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் என்னென்னா, இதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரமாக காலையில் எழுந்திருச்சு சென்னையில் இருக்கிற ஐயப்பன் பக்தர்கள் அவ்வளோ பேருமே கொடுத்துச்சு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் சென்னை தாண்டி மற்ற எந்த ஊராக இருந்தாலுமே தண்ணியும் சரி ஊரும் சரி அவ்வளோ குளூராக இருக்கும் சில்லுன்னு இருக்கும். பட் இங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. கம்பேர் வித் மற்ற ஊரை பண்ணும்போது நீங்கள் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு பொய்யா இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மற்ற ஊரில் இருந்தாங்கன்னா நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு புரியும் நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் சேலம்னால சேலத்துலலாம் காலையில் நமக்கு கால் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாரோ ஒருத்தர் கால் பண்ணி நம்மளை எழுப்பிடுவாங்க, நம்ம சீக்கிரம் வச்சு நம்ம அவங்களை எழுப்பிடுவோம் சரி அப்படி தான் நம்ம பிளான் பண்ணிட்டுருக்கோம். அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க காலையில் வச்சு சொல்ல முடியும் குளிர்தல் இங்கே பயங்கரமாக இருக்குது சாமி நம்மளால் இங்கே குளிரை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தண்ணியும் சில்லரில், ஏன்னா நமக்கு நார்மலாகவே சில்லு வட்டம் வந்த சரித்திரமே கிடையாது சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும். குளிச்சுட்டு போகிறது வந்து பெரிய விஷயமாக இல்லை, ஆனால் இங்கே இல்லை. மேபி சபரிமலைக்கு போனதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அங்கே தண்ணியை வந்து நம்ம குளிர் அடங்குற மாதிரி தெரியல, அவங்க ஜாலியாக இருப்பாங்க பட் நம்ம குளிர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரின்றது நமக்கு தெரியாது, அது அங்கே போனால் தான் தெரியும். இப்போ வந்து நம்ம கேமரா வந்து இங்கேயே அங்கேயே மாற்றி மாற்றி நம்ம குளிச்சுட்ருக்கோம், மேலே வந்து சோஃபா காலியாக தானே இருக்குது, மேபி வந்து யாராவது பார்க்குறவங்க ஏன் சோஃபாவில் உட்காந்து என்ன அப்படின்ற நினைப்பீங்க. பட் ஆனால் இதுவும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்ன அப்படின்னா மேலே எங்கேயுமே உட்காரக்கூடாது, மிஞ்சி மிஞ்சி நம்ம உட்கார மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே பிளாஸ்டிக் சேர் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளாஸ்டிக் சேரில் நம்ம உட்காந்துக்கலாம், அதுதான் பண்ண முடியும். தரையில் தான் மோஸ்ட் ஆஃப் உட்காரோம் நம்ம வந்து உட்காரது ஃபுல்லாக தரையில் தான் உட்காறோம், எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வச்சு சாப்பிட்றதுமே அப்படி தான் தரையெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறது நம்ம இங்கே தான் சாமி படுத்து தூங்குற இடமே. மேலே வந்து நமக்கு பூஜை ரூமு, பூஜை ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐயப்பனோட ஃபோட்டோ அங்கே இருக்கும், நம்ம அங்கே தான் பூஜை பண்ணுறோம். ஸோ நைட்டெல்லாம் என்ன பண்ணுவேன், உட்காந்து வந்து இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்திங்களா, இங்கே ஒருத்தங்க இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் இங்கே பண்ணுற அலம்பல்னால நமக்கு வந்து இங்கே இந்த இடம் ஃபுல்லாக வந்து கூட்டி தொடச்சி தூங்கும்போது அப்படி பண்ணிட்டு போகிறது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இது பெரிய விஷயமா இல்லை, பெட்டு வச்சு வளர்த்தும் போது நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் இல்லை. காலையில் நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நடந்து போய் சாமியை பாருங்கள் அப்படின்றாங்க. நமக்கு சென்னையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும், ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும்
நம்ம எப்போ போயிட்டு எப்போ வந்து நம்மளோட ரெகுலர் ஒர்க் நம்ம பார்க்குறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வண்டியில் தான் போகிறேன். நிறைய பேர் வந்து நம்மளோட ஷார்ட்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க, ஏன் சாமி நீங்கள் நடந்து போகாமல் வண்டியில் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரீசன் இது தான், நான் வந்து 41 நாளைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் 41 கோவில் சென்னையில் கவர் பண்ணுன்றது என்னோட ஆசை. அது அந்த அந்த பிளான் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ஏர்லி மார்னிங் நான் குளிச்சு எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு நான் வந்து கோவிலுக்கு போகும்போது வண்டி எடுத்து நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த ரீசன் தான். ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது. நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, ஐயப்பன் பக்தர்கள் ஆர் உங்கள் வீட்டில் யாராவது ஐயப்பன் மலைக்கு போகக்கூடிய ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் ஏதாவது ஒரு வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா அப்டேட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோ கண்ட்ரோலையும் வர ஆரம்பிக்கும். ஸோ வீடியோ கண்ட்ரோல் வரும்போது அது எல்லாமே மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஒன் டே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத, அதை மாலை போட்டுட்டு என்ன சாப்பிட்றோம் என்ன பண்ணுறோன்றது நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதுக்கு ஆர்டராக நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ, அதாவது வந்து கன்னிசாமியின் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கூடிய சீக்கிரமே அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சபரிமலை முடிகிற வரைக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமே நம்மளோட வீடியோ கண்ட்ரியும் வர ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க மேபி நான் ஏதாவது சில தப்புகள் எதாவது நான் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல, இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இதே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நேற்று நான் வந்து ஈவினிங்னா டிஃபால்ட்டாக நான் வந்து நம்ம தலைவர் கோயிலுக்கு பெருமாள் கோயில் தான் நான் போயிடுவேன். அப்போ போகும்போது அங்கே இருக்கிற ஒரு வயசானவர் வந்து நம்ம என்னை கூப்பிட்டு ஒன்று சொன்னது என்ன அப்படின்னா, வரும்போது சட்டை கழட்டிட்டு கோயிலுக்குள்ளே வாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து பேசிக்காக வந்து சட்டை கழட்டிட்டு போகிறது வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஏன் அப்படின்னா கன்னிசாமினால நமக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. அவர் வந்து கூப்பிட்டு சொல்லும்போது நம்ம சாமி நம்ம போட்டிருக்கிற டாலர் வந்து அந்த கடவுள் பார்க்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சட்டை கழட்டிட்டு போயிட்டு நம்ம நான் மாலை போட்டிருக்கேன் ஐயப்பன் டாலர் வந்து டேரெக்டாக பார்க்குறதுன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஒன்று ரெண்டாவது இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னது என்னென்னா, நம்ம இங்கே சட்டை கழட்டாமல் கூட இருக்கீங்க, சில பேருக்கு பூச்ச மாதிரி சட்டை கழட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த நம்ம ஐயப்பனோட மாலை போட்ட அத்தனை பேருக்கு தெரியும், 2 டாலர் நம்ம வாங்கியிருப்போம். 2 டாலர் வந்து சாமி டாலர் எடுத்து சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு மறக்காமல் நீங்கள் ஏதாவது சொல்லணும், நான் ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு வாட்ஸ்அப்லையும் சரி, நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கால் பண்ணி ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லையும் வாட்ஸ்அப்லையும் நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் பெட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஐயப்பன் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சபரிமலை சீசன் வீடியோவில் ஃபுல்லாக வரும். நான் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சுவாமியே சரணமாயப்பா.